நம்ம பார்க்க போறது x is 1.1 ல third sum. If b cross a equal to -2, -2, 0, 3, 0, 4, 3, 4, find a and b. போன சம்ல எல்லாம் a b கொடுத்து a cross b கண்டுபிடிங்க, b cross a கண்டுபிடிங்க, a cross a கண்டுபிடிங்கன்னு கேட்டாங்க. இந்த சம்ல ரிசல்ட் b cross a கொடுத்துட்டு அந்த செட் a என்ன, அந்த செட் b என்னன்னு கேக்குறாங்க. சரியா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் b cross a தானே இருக்கு, ஃபர்ஸ்ட் b இருக்கு, ரெண்டாவது a இருக்கு தானே. சோ இந்த செட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் இருக்கிறது எல்லாமே b ஓடது, ரெண்டாவது இருக்கிறது எல்லாமே a ஓடது. அப்ப -2, 3 இல்லையா, இதுல ஃபர்ஸ்டா இருக்கிறது யாரோடதுனா b ஓடது, ரெண்டாவது இருக்கிறது a ஓடது. சோ அப்படி பிரிச்சு பிரிச்சு போடலாமா? bங்கிறது என்னன்னா செட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் b cross a ல இருக்க ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ், எல்லா செட்ல இருக்க ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் தான் b. சோ இங்க -2 இருக்கு, -2 இருக்கு, 0, 0, 3, 3. -2 ஒரு தடவை எழுதிப்போம், 0 ஒரு தடவை, 3 ஒரு தடவை. bங்கிறது வந்து -2, 0, 3. இதே மாதிரி ஏங்கிறது என்னன்னா இங்க 3 இருக்கு, இங்க 4 இருக்கா, இங்க 3 இருக்கு, இங்க 4 இருக்கா, இங்க 3 இருக்கு, இங்க 4 இருக்கா. செட்டுக்குள்ள எழுதும் போது ஒரே ஒரு தடவை மட்டும் தான் எழுதுவோம், 3, 4. ஏங்கிறது 3, 4. ஓகே, டினேஸ் சென்டமேஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சமயம் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன்.